அது வந்து நம்ம பார்ட் ஃபைவ் அங்கே டாஸ்க் த்ரீல பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் இருக்கு. டாஸ்க் த்ரீ ரீரைட்டிங் இன்டைரக்ட் ஃபீல் இன்டைரக்ட் ஃபார்ம்னு இருக்கும், டைரக்ட் ஃபார்ம் இருக்கிற எல்லாத்தையுமே இன்டைரக்ட் ஃபார்மாக மாற்றணும். இது ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் வர்ஷினி சிஸ்டர் வர்ஷினிக்கு இடையிலையும் அவங்களுடைய பிரதர் பிரதீப்புக்கு இடையில வரக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிரதீப் காட் அவுட் ஆஃப் பெட் வித் மச் எக்ஸைட்மெண்ட். இட் இஸ் கோயிங் டு பி எ லவ்லி சன்னி டே. ஈ ரிமார்க் டு கிஃப்ட் சிஸ்டர் வர்ஷினி. வர்ஷினிகிட்ட என்ன சொல்றப்ப இன்னைக்கு ரொம்ப ஒரு லவ்லி டே சன்னி டேயா இருக்க போகுது, நல்லா பிரைட்டா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேய பத்தி சொல்றப்பல. அப்ப நம்ம இதை எப்படி மாத்திக்கலாம்னா பிரதீப் காட் அவுட் ஆஃப் பெட் வித் மச் எக்ஸைட்மெண்ட். அது வந்து ஆசிட்டி தப்பி எழுதிட்டு இங்க யார் பேசுறது யாரு சிஸ்டர் பிரதீப் வந்து சிஸ்டர் கிட்ட சொல்றப்பல. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் பிரதீப் மச் எக்ஸைட்மெண்ட் ரிமார்க் அங்கிருக்கு பாரு ஹி ரிமார்க் இது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் கோயிங் டு பி எ லவ்லி சன்னி டே அப்படிங்கிறது இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டேட்மெண்ட் டைப். அப்ப நம்ம கண்டிஷன் எதை போடணும் டெத் அப்படின்னு சொல்லி போடணும். ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம சும்மா நம்ம கொலைகளா வர இங்கிலீஷ் சிஸ்டம் எழுத முடியாது. ஸோ ஹி ரிமார்க்ஸ் டு ஹிஸ் சிஸ்டர் வர்ஷினி டெத் கண்டிஷன் வந்து டெத் போட்டது. அப்புறம் இதை அப்படியே எழுதணும் என்னவா மாறணும் வார் ஈஸ் அப்படிங்கிறது வாசன் மாறிட்டு செகண்ட் வேர்ப் வந்து மாறாது. அது வந்து அப்படியே எழுதிட்டேன் இட் வாஸ் கோயிங் டு பி எ லவ்லி சன்னி டே. இது வந்து ஆட்டிட்யூட் அப்படியே எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஓவர். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆட்டிட்யூட் செகண்ட்ல இந்த கண்டிஷன் வந்து பேப்பர் இந்த ஈஸ் வந்து வாஸ் மாறிட்டு மற்றதெல்லாம் ஆட்டிட்யூட். நவ் வி சீ த செகண்ட் ஒன். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டுக்குரிய இதனோட ஆன்சர் பாரு. ஆன்சர் பார்ட் டூ ஜஸ்ட் லெட் மீ ஸ்லீப் எ வீக் லாங்கர் பிரதீப். நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குற பிரதீப் அப்படின்னு சொல்லி யார் சொல்றப்ப வர்ஷினி வந்து சொல்றப்ப அப்படியே என்னை எழுப்பாங்க நான் கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு பிரேக் பண்ணுற முடியா. ஸோ இதை அப்படியே இருக்கணும். ஸோ வர்ஷினி பிரேக் பெற்றுனா அது ரிக்வஸ்ட் அப்படின்னு இருக்கலாம். ஸோ பிரேக் இந்த இடத்துல வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு சொல்லி பார்க்கணும். ஜஸ்ட் லெட் மீ ஸ்லீப் எ வீக் லாங்கர் ஜஸ்ட் அந்த பிரதீப் அப்படிங்கிறத வெளியில கொண்டு வந்தாங்க. எப்பவுமே நேம் எல்லாம் வந்தது ஒரு சென்டென்ஸ்ல உள்ள நேம் இருந்து நேம் கால் பண்ணி சொல்ற மாதிரி இருந்தா அந்த நேமை வந்து வெளியிடணும். சரி இந்த இடத்துல கண்டிஷன் வந்து செட்டுன்னு யூஸ்ஃபுல்லாக போடும் இல்லையா அது வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் போடுவோம். கொஞ்சம் பார்த்தா பார்க்கலாம். இப்போ இது என்ன சென்டென்ஸ்னு சொல்லி பாரு. இது இப்ப இது ஜஸ்ட் விட்டு இதை பார்த்தீங்கன்னா லெட் மீ ஸ்லீப். ஸோ லெட் மீ ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது இது வந்து ஆர்டர் ஆர்டர் சஜஷன் ஆர்டர் சஜஷன் ரிக்வஸ்ட் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய டைப் ஸ்டேட்மெண்ட் அல்ல. ஸோ எடுத்தனே வேர்ப் ஃபார்ம் வரும் லெட் கோ come, walk, இந்த மாதிரி ஓப்பன் இந்த மாதிரி எழுத்துலேயே வேர்ப் வந்து வந்துருச்சு அப்படின்னா இதனுடைய கண்டிஷன் வந்து டூ. இங்கே வரக்கூடிய கண்டிஷன் டூ ஓப்பன் த டோர் அப்படின்னா என்ன இருக்கும் டூ ஓப்பன் த டோர் தென் ரைட் த்வஸ்டின் டூ ரைட் த கொஸ்டின் இந்த மாதிரி லேட் அப்படின்னு வரக்கூடிய வரப்போ இது ஒரு வேர்ப். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்த்தணும் டூ அப்படின்னு சொல்லி சேர்த்தணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஜஸ்ட் எழுதியே சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் இந்த இடத்துல கண்டிஷன் வந்து டூ ஜஸ்ட் டூ லெட் இந்த நீங்கள் யார் குறிக்குது வேர்ப்னியே குறிக்குது. ஸோ லெட் ஹேவ் டூ
Live a bit longer. இதெல்லாம் ஆட்டிடியூட் அப்படியே ஸோ நீங்க என்னென்னா சேஞ்ச் பண்ண கண்டிஷன் வந்து டூ போட்ட அடுத்தது இந்த மீ அப்படிங்கிற என்ன மாறிச்சு ஹேர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இதோட ஓவர் இந்த இந்த சென்டென்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் இது வந்து சி சஜஸ்டட் தென் என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கணும். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் அண்ட் திங்ஸ் யூ ஆர் ஃபீலிங் ஸோ என்ஜாய் அப்படின்னு ரொம்ப வந்து சுத்தப்பா இருக்கிற அதனால நீ என்ன பண்ற யூ கேன் கோ அண்ட் ஹெல்ப் மதர் இன் குக்கிங். வை கான்ட் யூ கோ அண்ட் ஹெல்ப் மதர் அண்ட் குக்கிங் சாரி வை டோன்ட் யூ அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப அப்ப இந்த சென்டென்ஸ்க்கு சாதாரண ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஏற்கனவே என்னன்னு சொல்லியாச்சு. அதனுடைய அந்த இணைப்பு சொல் அந்த கண்டிஷன் வந்து என்ன வரும் that அப்படின்னு சொல்லி ஸோ சி சஜஸ்ட் தட் இந்த யூ என்னவா மாறும் ஹீ அப்படின்னு சொல்லி மாறும். இந்த யூ அப்படிங்கிறது ஹீன் மாறும் ஆர் அப்படிங்கிறது வாஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சின்ஸ் யூ ஆர் ஃபீலிங் சின்ஸ் யூ ஆர் ஃபீலிங் ஸோ இதெல்லாம் அப்படி இருக்கு ஸோ என்ஜாய் இந்த இதுக்கு வந்து கண்டிஷன் கிடையாது. இந்த ஒயின் ஆரம்பிக்கிறப்போ இந்த இடத்துல நோ கண்டிஷன் கிளாஸ் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ஸோ இதை அப்படியே இருக்க இந்த டோன்ட் இருக்கு இல்லையா இது என்ன மாற்றணும் திடீர்னு செகண்ட் வேர்பும் மாறாது. இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் ரெண்டு வேர்பால் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் செகண்டே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அண்ட் ஹெல்ப் இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி டோன்ட் கோ டோன்ட் ஹெல்ப் அந்த சேர்ந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ வை டிட் கோ அண்ட் ஹெல்ப் மதர் சாரி ஹெல்ப் மதர் இன் குக்கிங் இன் குக்கிங் கொஸ்டின் மார்க்லாம் போட்டக்கூடாது. எப்பவுமே நம்ம இன்டெரக்ட் ஃபார்ம் இருக்கோம் நோ கொஸ்டின் மார்க். ஸோ இதில் வசனி வெக்கில் பிரதி just to let her to sleep a bit longer she suggested that since you are feeling so enthusiastic why didn't you irka you namitta mathiya so adu padikkappe namakku varadhu adu indathu edho kattana mari irukkiya appo indha you enna pa varum she appin solli varum நெத்துல நான் இந்த கிளீங்கிறத விட்டுட்டேன். ஸோ வை டிரிங்க் ஹி கோ அண்ட் ஹெல்ப் மதர் இன் குக்கிங். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் வந்து ஓவர். டைம் பொறுத்து இது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லாட்டி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இதனுடைய அடுத்த பார்ட் வந்து ஷோ ஐ வில் டெக் பிரதீப் பிரதீப் என்ன சொல்கிறார் ஷோராக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்ப இதுக்குரிய ஆன்சர் எப்படி இருந்தா பிரதீப் இந்த மாதிரி ஷியோர்னு வரப்ப அதை நம்ம அசியூர் அப்படின்னு சொல்லி அசியூரன்ஸ் கொடுக்குற கண்டிப்பா நான் செய்யற அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பிரதீப் அசியூர் இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம என்ன போடணும் டெஸ்டின் போடணும். ஏன்னா ஐ வில் நான் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பிரதீப் அசியூர் டெஸ்ட் இந்த ஐடியா என்ன மாறும் கிளீன் மாறிட்டு will அப்படிங்கிறது would அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ பிரதீப் அசியூர்ஸ் தட் ஹீ வுட் நம்ம தட் போடுறதுக்கு தோணாது ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்து தட் பண்ணி போட்டாகணும். இந்த இடத்துல ஐடியூர் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல தொடர்ச்சியாக வரக்கூடியது. ஸோ பிரதீப் அசியூர்ஸ் தட் ஹீ வுட் அடுத்தது கேன் இது வந்து அடுத்த சென்டென்ஸ் கேன் ஐ ஹெல்ப் யூ மாம். ஸோ இது வந்து இன்ட்ராகேட்டிவ் வரக்கூடியது. ஸோ இன்ட்ராகேட்டிவ் வரப்போ இங்கே கேன் வில் தென் டூ இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் பிகின் பண்ணுறப்போ நம்ம இதோட கண்டிஷன் வந்து இஃப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கலாம் ஹி செட் ஆனால் இந்த இடத்துல வந்து செட் என்னவா மாறிடும் ஆஸ்ட்ரல் மாறிடும். ஏன்னா கொஸ்டின் ஃபார்ம் பண்ணப்போ செட் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரல் மாறிடும் இந்த டூ என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இந்த இடத்துல கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறேன் இஃப்
இப்பன்னு சொல்லலாம் அல்லது நம்ம எப்படி சொல்லலாம் வெதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப் அல்லது வெதர் இப்ப வேணாலும் எழுதிக்கலாம். சோ வெதர் இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐயை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துடும். எப்பவுமே கொஸ்டின் பாருங்க, லாஸ்ட் டைம் கூட பார்த்தா இங்க இருக்கிற ஐ அப்படியே இங்க கொண்டு வந்துடணும். ரொம்ப டைம் ஆகுது, கொஞ்சம் பார்த்து எடுக்கிறேன். சோ ஹீ கேன் என்ன ஆயிரும், ஹீ குட் ஹெல்ப், செகண்ட் வெர்பு மாறாது அப்படியே தான் இருக்கும். ஹெல்ப் யூ, யூ யார் குடிக்குது, மதர் குடிக்குது இல்லையா. சோ வெதர் ஹீ குட் யார் குடிக்கிஸ் மதர், வெதர் ஹீ குட் ஹெல்ப் அவசியம் இல்ல. இந்த பாட்டு இதோட ஓவர். அடுத்தது இந்த போர்த் ஒன், எஸ் அப்போஸ் தேர் ஆர் இஷ்யூஸ் அண்ட் வாட்ஸ் ஆன் த டைனிங் டேபிள். அப்ப எஸ் அப்போஸ் அப்படிங்கிறது இது வந்து தனியா. அப்ப இங்க நாங்க என்ன எழுதிக்கலாம், இங்க எஸ் அப்படின்னா அக்ரி பண்றோம் இல்லையா, யார் அக்ரி பண்றோம், பிரதீப் மதர் அக்ரி, பிரதீப் மதர் எஸ் அப்படின்னு வரதுனால அக்ரீட் அப்படின்னு சொல்லி எழுதணும். அக்ரீட் அண்ட் தேரா இட்லீஸ் அண்ட் வரும் இது வந்து ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸ்டேட்மெண்ட் வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை எழுத மாட்டேன், அதான் எழுதுங்க சார்வர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க நான் என்ன சொன்னேன், பிரதீப் மதர் அல்லது ஹிஸ் மதர், இது வந்து ஆன்சர் பார்ட், இது வந்து ஆன்சர் பார்ட். ஹிஸ் மதர் இந்த எத்துல வருது இல்லையா, அந்த எத்துல வருது நம்ம என்ன எழுதணும்னா அக்ரீட். ஹிஸ் மதர் அக்ரீட். தென் தேர் ஆர் இட்லீஸ் அண்ட் வடாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட். அப்ப நம்ம தட் வச்சு எழுதுவோம் இல்லையா. And that way, told Pradeep. Suppose the Pradeep ni illa athina, set mati yadana kod. Orkar matra apringarapa set adil sali yadikla. But, mother nu mandhite rendi character. Mother nu mandhite, inga Pradeep nu mandha, you are writing told. இல்லை இங்க மதன் மட்டும் ஆரம்பிச்சுட்டு இந்த பிரதீப் எழுதுறேன்னா தத்து செல்ட் அப்படின்னு சொல்லி எழுதுனா போதும். இங்க அப்ப கண்டிஷன் என்ன, டெத். கண்டிஷன் வச்சுதான் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். வெளியே பிகின் த சென்டென்ஸ் இது ரைட் கண்டிஷன். இந்த இடத்துல என்ன எழுதணும், த. இந்த ஆள் என்ன மாறுது, பாசன். ஸோ வேர் அப்படின்னு சொல்லி மாறு. ஸோ தேவ and what else on the table. இதோட ஒண்ணு முடிஞ்சது. இது வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். இது நான் போன டைம் சொன்ன மாதிரி சென்டென்ஸுடைய பிகினிங்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஃபார்ம் வருது, பிரிங் த புக், ரீட் த புக், இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஃபார்ம் வர்றப்போ நம்ம என்ன வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், டூ அப்படிங்கறத வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிஷன் வந்து டூ. அப்போ நம்ம சேர்த்த கஞ்சன் எல்லாமே கரெக்டா வந்துருக்கு. இட்லீஸ் அண்ட் வடாஸ் ஆன் த டேபிள், ஹி ஆஸ்க்ட் டு ஹேவ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் ஒன்று லாஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஓகே. இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து எடுக்கணும். இங்கே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி தேங்க்யூ அப்படின்னு வந்தால் டீ தேங்க் ரிசீவ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ இந்த இடத்துல பிரதீப் தேங்க்யூ அப்படிங்கிறத தேங்க்யூ, யார் தேங்க் பண்ண, மதர். ஸோ பிரதீப் தேங்க்ஸ் மதர், மாம் அப்படிங்கிறத அதே மதர் சொல்லி மாற்றிட்டோம். ஸோ பிரதீப் தேங்க்ஸ் மதர். ஸோ ஒரு பார்ட் ஓவர். அடுத்தது ஐ வில் ஷியூர்லி ஹெல்ப் யூ பை ஈட்டிங் தட், நீங்கள் ஒர்க் பண்ணாலும் வரல சாப்பிட்றதுக்காக வந்திருக்கவங்க அதுதான் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறேன். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு சாதாரண சென்டென்ஸ், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா
இதனுடைய கண்டிஷன் நமக்கு என்ன வரும், டேட் ஆஃப் பீஸ் சொல்லி வரும். ஸோ ஒவ்வொரு வரையும் அந்த ரூல்ஸை பார்த்துட்டு தான் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம கீழே எழுதலாம், பேக்கிற ஹேர் மதர் அண்ட் ஷோல்டர் ஹேர் யார்டர் மதர் ஹேர். கண்டிப்பாக நீங்கள் என்ன பேசணும், டெட் அப்படிங்கிறது எப்போ அந்த டெட்டை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே அந்த கேரக்டர் வரும், அதுக்கு பக்கத்தில் இந்த டெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், யார் யார், தென் பிரதீப்பும் மதரும், அந்த மாதிரி ரெண்டு பேர் வரப்போ சோழ்ந்து இருந்தோம். அப்படி இல்லாட்டி இந்த ஹேரை எழுதுறேன்னு தெரியும், நீங்கள் ஜஸ்ட்டு செட்டுன்னு எழுதுனா போதும், செட்டு இதுவும் கரெக்டாக தப்பு இல்லை. ஸோ ஹேர் எழுதுறதுனால இங்கே சோழ்ந்து எழுதுற, சப்போஸ் இந்த ஹேரங்களை விட்டுட்டேன்னா ஜஸ்ட் செட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அந்த சோழ்ந்த பேட் இங்கே இங்கே வந்து நம்ம இங்கே என்ன இருக்கு, ஐயனாக மாறும், கீன் மாறும், வில் வந்து உடல் மாறும், இதெல்லாம் அப்படியே ஆஸ்டிஸ் அப்படி இருக்க. செகண்ட் வர்பா அப்படியே தான் வைக்கணும், ஃபர்ஸ்ட் வர்பு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், செகண்ட் வர்பா சேஞ்ச் பண்ண கூடாது. உடல்ல எழுதிட்டோம், இது வந்து ஆஸ்டிஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஹெல்ப் யூ, யூங்கிறது யார் குறிக்கிறது, மதர் ஹெல்ப் ஹேர் பை லீப்பிங் தென். ஸோ அந்த ரூல்ஸ் படி எழுதினா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரூல்ஸ் தெரியல அப்படின்னா இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட், சும்மா பொருளாதார வந்துட்டு தான் நம்ம பேசுகிற மாதிரி எது வேணாலும் எழுதலாம் அப்படின்னு எழுதினா மார்க் வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.